ஹாய் காய்ஸ், நம்ம கிச்சனில் நின்றது நம்ம அம்மா கிட்ட கேட்டுப்போம். இன்னைக்கு இன்னைக்கு மஷ்ரூம் மட்டர் கிரேவி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இது பட்டாணி வேக வச்சுட்டு போகிறோம். கேஸ் ஆன் பண்ணிடுறேன். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். வெடிக்க இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு அரை துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா வதங்கட்டும். நாலு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட சேர்த்து போகிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம பொடியாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் வதக்கிக்கலாம். கூட வந்து ஒரு 5-6 வறுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்காக வறுக்கிறோம். நல்லா கொஞ்சம் வதங்க. நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். இதை ஆற வைக்கணும். இப்போ வதக்கின கடையில் நம்ம தாளிச்சு போகிறோம். அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லவங்கம் ரெண்டு பட்டை சேர்த்துருக்கேன். இதை நம்ம வறுத்துக்கு போகிறோம் தாளிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு வெங்காயம் அதையும் கூட சேர்த்துக்கிறோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கொடை மிளகாய் போட்டுக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளியை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இது கூட சேர்த்து போகிறோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரக பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனியா பொடி ஒரு 1/2 போட்டுக்கலாம். கரம் மசாலா மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டா போதும். காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன் கலருக்காக. இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். பச்சை வாசனை போட்டோம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா பொடியாக கட் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து பெருசாக கட் பண்ணால் வேக வச்சு போடுங்க. நான் பொடியானவெல்லாம் அப்படியே வதக்கிக்கிறேன். பட்டாணியை நான் வேக வச்சுட்டேன். இது வதங்கணும்னா நம்ம சேர்த்துக்கு போகிறோம். இப்போ இது 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். வதங்கட்டும். கேஸை கம்மி பண்ணிவிட்டு மூடிடுங்க. பார்க்கலாம் ஆயிடுச்சானு. நல்லா வெந்து போச்சு. அதில் இருக்க தண்ணியிலே வெந்துச்சு. இப்போது நம்ம அது கூட பட்டாணி சேர்த்துக்க போகிறோம். வேக வச்சுட்ட பட்டாணியை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க டேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பும் சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் போடுறேன். 1 ஸ்பூனு போடுறேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம்.
காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் போட்டுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.